அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷோ லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடில் ரெசிபி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்ன ரெசிபி அப்படின்னா, புடலங்காயில் ஒரு குழம்பு. புடலங்காய் அப்படின்னாலே கூட்டு பொரியல் அதுதான் ஞாபகம் வரும். குழம்பு வந்து ரேராக தான் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி குழம்பு செய்யலாம், புடலங்காயில் குழம்பு செய்யலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு எம்டி பேனில் இல்லைன்னா ஒரு வாணலியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் ஓகே தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அது வெடித்ததுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒன்று வேணும்னா ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியில் வந்து இந்த குழம்பு பொடியெல்லாம் சேர்ப்போம், அதனால் தேவைக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்தாலுமே அதோட சுவையும் அதிகமாக இருக்கும். நான் ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். இது பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருந்ததுன்னா 16 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதோடையே நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டும் சேர்த்துருக்கேன். சால்ட்டு வந்து ஆனியன் போடும்போது போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும். அதை நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிட்டுருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளிக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்க்கலாம். ஒரு தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் புளியும் சேர்க்கலாம். ஆனால் தக்காளி போட்டால் தான் அந்த சுவை இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 போடுங்க, இல்லைன்னா பூரமே தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சொல்லுவாங்க, மஞ்சள் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, இந்த காரமான பொருள் எதுவாக நம்ம உடம்பில் சேர்த்தாலுமே மஞ்சள் போட்டால் அப்படின்னா நமக்கு பேர்ன் ஆகாது, வயிற்றை வந்து அந்த சூட் ஆக்காமல் சமநிலைப்படுத்தும் சொல்லுவாங்க. ஸோ எந்த சமையல் செஞ்சாலும் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி இப்படி கிளறி விட்டீங்க அப்படின்னா ஓரளவு வெந்தது தெரிஞ்சிருக்கும். நல்லா தக்காளி அமைக்கி பார்த்தாலே உங்களுக்கு வெந்ததுக்கான் தெரியும். இன்னும் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மூடி வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதோட வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அளவான காரம்தான். உங்களோட குழம்பு மிளகாய் பொடி ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து குழம்பு மிளகாய் பொடியில் வந்து கம்மியாக காரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களோட பொடி எந்த மாதிரி சுவையில் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸு, குக்கிங் டைம் வந்து ஒரு 20 மினிட்ஸ். டோட்டல் 30 மினிட்ஸில் இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இதை லிட்டு போட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயும் இங்கே சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காய் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எலசாக இருக்கிறதுனால நான் இப்படியே போட்டு எடுக்கிறேன். இல்லைன்னா புடலங்காய் வந்து முத்தலாவோ இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த தக்காளி சேர்த்தோம் இல்லையா, அப்பயே கூட புடலங்காவை போட்டு அதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுடுங்க. இது எலசாக இருக்கிறதுனால நான் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி விடுங்க, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி இப்போ தலதலன்னு இருக்கும்போது ஊற்றி எடுத்தால் தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புடலங்காய் கலரே அந்த சாஃப்டாக அந்த இன்னும் லைட் க்ரீனாக மாறி இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சால்ட் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 மீடியம் சைஸ் தேங்காய் சில்லு வந்து நான் கிரைண்டரில் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன்.
உங்ககிட்ட தேங்காய் போயிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் கைப்பிடி அளவு நீங்கள் தேங்காய் அதே மாதிரி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நல்லாவே தண்ணி ஊற்றலாம், ஏன்னா நல்லா கிரேவி வந்து திக்காக இருக்குது. ஸோ குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே நீங்கள் செமி சாலிடாக வேணும், நாங்கள் ரைஸுக்கு வந்து தொட்டு தான் சாப்பிட்றோம், பிணைஞ்சு சாப்பிடலை அப்படின்னா தண்ணியோட அளவு பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். எப்பயுமே தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசைக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். சமையல் செய்யும்போது ஒரு முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னா அன்பாக சமைச்சு கொடுங்க. என்ன சொல்கிறது, பருப்பு இல்லாமல் வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டாலுமே அன்பாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே சுவையாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.